உடுமலையில் வடமாநில தொழிலாளர்களை கண்டித்து தென்னை விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தென்னை சார்ந்த தொழிலாளர்கள் தென்னை சார்ந்த பிரதான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் வடமாநில தொழிலாளர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதால் தமிழக தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட தென்னை தொழிலாளர்கள் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் முற்றிலும் பிரம்மாண்டமான விரிவுபடுத்தப்பட்ட ஷோரூம் இன்று துவங்கப்பட்டது. இந்த புதிய ஷோரூமை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் நிர்வாக இயக்குநர் ஆறுமுகம் திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் பல கிளைகளை கொண்டு இயங்கி வரும் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை நகை விற்பனையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் சேலம் ரோட்டில் புதிதாக திறக்கப்பட்ட ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் முற்றிலும் பிரம்மாண்டமான விரிவுபடுத்தப்பட்ட ஷோரூம் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஷோரூமின் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக தங்கம் சவரனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் வைரக்கற்களுக்கு 20% தள்ளுபடியும் வழங்கப்பட்டது. மேலும் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மேலும் இந்த சலுகை ஜனவரி 27 வரை அமலில் இருக்கும் என நகைக்கடை நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லோடு வேன் கவிழ்ந்த கோர விபத்தில் கூலி வேலைக்கு சென்ற 14 பெண்கள் பலத்த காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா குட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட பெண்கள் நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள தண்ணீர் பந்தல்காடு பகுதியில் விவசாய கூலி வேலை செய்வதற்காக லோடு வேனில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக சென்று கொண்டிருந்த லோடு வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் வேனில் பயணம் செய்த 14 பெண்கள் பலத்த காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 342 வகையான நாய்கள் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் நலன் சார்ந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் நாய்களின் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை உள்ளிட்ட நாட்டு நாய்கள் மற்றும் ஜெர்மன் ஷெபர்ட், டாபர்மேன், புல்டாக், ராக் பீலர், லேபர் டாக் போன்ற வெளிநாட்டு நாய்கள் பங்கேற்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர்.